செங்கிலிகள் தோளோடு பாட்டின் குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் எல்லை பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் எல்லை சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வேணும் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்த ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம்யோகா மகிழன் அப்படின்னு நான் காலேஜுக்கு போற பஸ் ஓகே முகுடீஸ் இன்னைக்கு இந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு போயிட்டு இதுக்காக நாங்க எதுக்காக பர்சனல் என்ன என்ன ரீசன்னால போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து சிண்டு வீட்டுல வந்து சமைக்கிறாங்க இவங்க ரெண்டுத்தையும் வந்து இன்னும் சாப்பிடவே இல்லை வீட்டுக்கு போய் அவன் இன்னும் பேசிக்கா அவங்க மாலை போட்டதுல இருந்து இன்னும் வந்து விரதம் எடுத்துக்கிறாப்ல இன்னைக்கு வந்து அவங்க வீட்டுல போய் நான் விரதம் எடுக்க போறேன் விரத சாப்பாடு இன்னைக்கு செம்மையா சாப்பிடுறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆரம்பிக்கலாங்களா அங்கதான் போயிட்டு இருக்கோம் போய் சாப்பிட்டுட்டு இப்ப
வந்ததே அதுக்காக தான், எப்படியாச்சும் போயிருந்தப்பா அப்படின்னு சொல்லிதான் வந்தோம். சாப்பிட்றதுக்கு அன்னதானம் மாதிரி அவங்க பண்றாங்க, போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுல வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்த உடனே தம்பி நாங்க நேரடியா அங்க போறாதான் பிளானு. தம்பி தூங்கிட்டேன், சரி அப்படியே வீட்டுல போட்டு போ தம்பிய வந்து பேசுங்க. பக்தி பரவசமா வந்திருக்க இதான் பார்த்தீங்கன்னா சிந்தோட அம்மா. அத்தை அப்படி இங்கே பாருங்க ஊத்திட்டு. இவங்க தான் சிந்தோட அம்மா, எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க சிந்தோட, நிறைய பேர் கேட்குறாங்க சொல்லிட்டோம். பார் சாதங்கள் வேற லெவலாக இருக்கு. நேரம்மா என்னோட பவர் வச்சுக்கிறேன். ம், பேசுங்க. இங்க பாருங்க மகி அங்க இருக்க பாருங்க. என்ன அப்பட கணம் சரி பசுமா இருக்கிறதுக்கு மச்சோட குத்து வாங்கிக்கிறேன். எனக்கு தெரியாது குத்து, ஆனா சத்தியமா எனக்கு தெரியாது. நானும் பாக்கல, சத்தியமா நான் பாக்கல. ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிருக்கேன். என்ன கிஃப்ட் ஆகுது சொல்லு. பிளேட் இல்ல வேற, ஆனா ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச gift தான். வேற ஏதாவது யோசி. அட சத்தியமா எனக்கு தெரியாதா, நான் பார்க்கவே இல்ல. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச gift தான், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பார்த்தேனே சிரிப்பா வரும், உங்களுக்கு ஹாப்பியா இருப்ப. என்ன அதை எடுத்துக்கலாம் காலையில. எனக்கு தெரியாது சத்தியமா எனக்கு தெரியாதா சொல்லிருப்பேன். நான் உங்களை எல்லாம் முடிக்க வைக்க மாட்டேன். எடுத்துட்டு வருமா? எடுத்துட்டு வருமா? எடுத்தனால வந்து அவர் கிஃப்ட் வாங்க சொல்லியிருந்தார் ராம. அது இன்னும் அவரே பார்க்கல அந்த கிஃப்ட. ரெண்டு gift உனக்கு, அவ கையில குடு. இருங்க இருங்க, குடு 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 குடு. புடி உனக்கு புடி. என்ன gift? உள்ள போ. சிரிப்பு தாடா உன் அம்மா கிட்ட கொடுக்காம நீ போய் பெரிய. நீ போய் நீ மாமா புடிங்க போ. நான் என்ன பாத்துறேன். பை வரதுக்குள்ள பிரிச்சிரேன். அப்புறம் நீ மை போனதுக்கப்புறம் ஆடுற. உட்காரு. பிடிங்க பாப்போம். அது என்ன இருக்குன்னு பாரு. அதுக்கடுத்து கீழே அதுலயே இருக்கும் பாரு, இன்னும் இழுக்கிற மாதிரி. ஆமா,
அது லிப்ஸ்டிக். அது அவளுக்கு வேணும்ன்ற கலர் போட்டுக்கலாம். நல்லா இருக்கா? அடுத்து என்ன இருக்கும் சொல்லு. இதுக்கு அடுத்து இதுதான் உனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட போதும். என்ன ஓபன் பண்ண விளையாடுறது? அது அது தூக்குறது, பாக்ஸ் தூக்கு, அது வந்து தூக்கிக்கிட்டு போறது. இப்படி அவட்ட காமி. மேக்கப் செட்டே விளையாடுறதுக்கு சின்ன பிள்ளைங்க விளையாடுறது. அவள்கிட்ட காமிய நீ வந்து பாத்துக்கிட்டு இருக்க. பிடிச்சிருக்கா ரைஸ்? ஓகே. எது ரொம்ப பிடிச்சிருக்கு? ரெண்டுமே பிடிச்சிருக்கா? சரி, வெரி குட். அப்புறம் ஒட்டிட்டு கடைசியை காமிப்போம். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. எங்க வீட்டுக்கு மேக்கப் காரி. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? மாமாவோட குட்டு நீ ஃபஸ்ட் மார்க் எடுத்துருக்கலாம். நல்லா படிக்கணும். ஓகே ஓகே சொல்லு. இப்படி சொல்லு. ஓகே. நான் அவனே பார்க்கல. நானே பார்க்கல. ரைட்.